வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போது உச்சிஷ்ட கணபதியின் உபாசனை பற்றி தான் உங்களில் சிலருக்கு உச்சிஷ்ட கணபதி பற்றி ஆல்ரெடி ஒரு அறிமுகம் இருக்கலாம் இல்லை உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிற பேரே புதுசாக கூட இருக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பொதுவானது தான் இப்போ உங்களில் சிலர் தீட்சை வாங்கி உச்சிஷ்ட கணபதியை உபாசனை பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை நான் உபாசனை எடுத்துக்க ஐடியா உங்கள் மைண்டில் கூட இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பொதுவானது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நான் உச்சிஷ்ட கணபதியை எப்படி உபாசனை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அந்த பூஜா முறைகள் ப்ளஸ் அதுக்கான மந்திரத்தையும் சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உச்சிஷ்ட கணபதி என்பவர் முப்பத்தி ரெண்டு கணபதி வடிவங்களில் ஒருவர் சரிங்களா இவர் தாந்திரீக வழி சார்ந்த கணபதியின் வடிவம் இவரோட வழிபாடுகள் அதாவது இவரோட உபாசனை முறைகள் எல்லாமே வாமாச்சாரம் சார்ந்த உபாசனை முறைகள் அதாவது சக்தி வழிபாட்டில் இதை கவலாச்சாரம்னு சொல்லுவாங்க கணபதி என்பவர் ஞானத்திற்கு பேர் போனவர் இவர் ஞானத்திற்கு மட்டும் பேர் போனவர் கிடையாது இவர் கேட்பும் அதாவது நீங்கள் கேட்குற வரங்களை தப்பாமல் தருபவர் பணம் செல்வம் புகழ் வெற்றி இது எல்லாமே கணபதி வழிபாட்டில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இன்க்ளூடிங் அறிவு அதாவது ஞானத்தையும் சேர்த்து தான் பலரும் கணபதி வடிவத்தை எடுக்கிறாங்க உபாசனை அதாவது கணபதியோட உபாசனை இதுதான் இந்த ரீசனால் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் உச்சிஷ்ட கணபதியை ஏன் எல்லோரும் பண்ணுன்னு ஆசைப்படுறாங்கன்னா இதில் ஈஸியாக பலன்கள் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு மகாகணபதி உபாசனை எடுத்து பண்ணுற பலன்களை விட ரொம்ப வேகத்தில் அதாவது காலத்துக்கு இப்போ மகாகணபதி உபாசனையில் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் பலன் கிடைக்கிதுன்னா இதில் ஒரு முப்பது நாளில் கிடச்சிடும் அதனால தான் எல்லோரும் இந்த உபாசனையும் எடுக்காங்க இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இங்கே பலரும் பண்ணுற உபாசனை முறைகள் தவறு ஏன்னா இவங்க எல்லோரும் எங்கேருந்து உபாசனை மந்திரங்களோ இல்லை பூஜை முறைகளோ எடுக்கிறாங்கன்னா அதிகபட்சம் பார்த்தா பிடிஎஃப் புக்கு இல்லை வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இல்லை ஏதாவது ஜூம் கால் இல்லை தகுதியே இல்லாத குருமார்கள்ட்ட போய் உபாசனை எடுக்கிறாங்க நூற்றுக்கு ஒருத்தர் மட்டும்தான் தகுதியான ஒரு குருவை சென்று அடைகிறார் தான் இந்த வீடியோவை போட்டேன் நான் அவங்க யாரையுமே கிட்டே வந்து உபாசனை எடுத்துக்குங்கன்னு சொல்லலை இந்த வீடியோ ஒரு கைடன்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வழிகாட்டி மட்டுமே நீங்கள் சரியான குருவை சென்று அடைவதற்கு இப்போ உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிடுவேன் அது கயிறு மேலே நடக்கிற மாதிரி கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ஏன் கயிறு மேலே நடக்கிற மாதிரி இல்லை கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா சரியான வழிமுறையை பின்பற்றாமல் நீங்கள் இந்த உபாசனையை செஞ்சிங்கன்னா பலன்கள் இருக்காதுங்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கும் இந்த உபாசனையில் வாய்ப்புகள் அதிகம் இந்த உபாசனையின் அனைத்து ரகசியங்களையும் வீடியோவில் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா சில விஷயங்கள் குரு சிஷ்ய பரம்பரையால் காதோடு காதாக மட்டுமே ஷேர் செய்யப்பட வேண்டும் ஷேர் செய்யப்பட வேண்டும் நான் இங்கிலீஷில் சொல்றேன் அதாவது சொல்லிக் கொடுக்கணும் ஸோ வந்து இந்த வீடியோ ஜென்ரலாக உச்சிஷ்ட கணபதி எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க ஒரு குருக்கிட்ட போய் தீட்சையை வாங்கிட்டீங்க உச்சிஷ்ட கணபதிக்கான மந்திர தீட்சையை வாங்கிட்டீங்க இப்போ நீங்க பூஜை பண்ண ஆரம்பிங்க இந்த பூஜை எப்படி இருக்கும்னா பூஜையின் முதல் நிலை அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோடஷ உபச்சாரம்னு சொல்லுவாங்க பதினாறு வகையான உபச்சாரங்களை நீங்கள் கணபதிக்கு செய்யணும் அது என்னென்ன வகையான உபச்சாரங்கள் அப்படின்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கீங்க அதுக்கு அடுத்தது கவசம் இதுக்கு அடுத்தது அஷ்டோத்திரம் அதாவது சகசனநாம் ஏதாவது ஒன்று பாடுவீங்க அஷ்டோத்திரமா இருக்கும் சகசனாம இருக்கும் இதுக்கு அடுத்தது எந்திர ஆவாரண பூஜை இந்த எந்திரம்னா உச்சிஷ்ட கணபதியோட எந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்கோணம் அதாவது ஒரு ஸ்டாரு அதுக்கப்புறம் ஒரு வட்டம் அது மேலே எட்டு தாமரை இதழ்கள் இதுதான் உச்சிஷ்ட கணபதியோட எந்திரம் இந்த எந்திரத்துக்குள்ளே பல ஆவாரண தேவதைகள் இருப்பாங்க அதுதான் எந்திர ஆவாரண பூஜை ஒவ்வொரு தேவதைக்குமான பூஜை முறைகள் இருக்குது அவர்களுக்கான மந்திரங்கள் இருக்குது அந்த அது தேவதைகள்லாம் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த எந்திரம் இப்படி தான் இருக்கும் இதுக்கு நடு இந்த எந்திரத்தோட அதாவது நட்சத்திரத்தோட பிந்து பகுதி நடுவில் இருக்க புள்ளியில் தான் உச்சிஷ்ட கணபதி இருப்பார் இதுக்கு அடுத்தது மந்திரம் உச்சிஷ்ட கணபதியோட மந்திரம் வரும் உச்சிஷ்ட கணபதியோட மந்திரம் நான் இங்கே ரெண்டு மூணு கொடுக்குறேன் இதை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது உச்சிஷ்ட கணபதி முப்பத்தேழு அக்ஷரம் உள்ள மந்திரம் ஓம் நமோ பகவதை ஏகதம்சிராய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே கே சுவாஹா இப்போ நாம பார்க்க போகுது உச்சிஷ்ட கணபதி நவாரண மந்திரத்தை இந்த மந்திரம் எப்படி வரும்னா ஹஸ்தி பிசாச்சி லீகே சுவாஹா இன்னொரு தடவை சொல்கிறேன் ஹஸ்தி பிசாட்சி லீகே சுவாஹா இந்த மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற பிரணவம் வராது ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை சேர்த்தா இந்த மந்திரம் பத்து அக்ஷரம் உள்ள தசக்காதி மாதிரி மாறிடும் ஸோ அதனால ஓம் சேர்க்க தேவையில்லை இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரெண்டு மந்திரங்களும் உச்சிஷ்ட கணபதிக்கான மூல மந்திரங்கள் அதாவது ஜப மந்திரங்கள் இந்த ரெண்டு மட்டும் இல்லை இது இல்லாமல் சில மந்திரங்களும் இருக்குது நான் உதாரணத்துக்காக இந்த ரெண்டு மந்திரமும் கொடுத்துருக்கேன் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒம்பது அக்ஷரம் உள்ள நவாரண மந்திரம் இன்னொன்று முப்பத்தேழு அக்ஷரம் உள்ள மோட்ச மந்திரம் இது நீங்கள் நிறைய இடங்கள்ல இந்த முப்பத்தேழு அக்ஷரம் உள்ள மந்திரத்தை பார்க்க முடியும் உதாரணமாக வீடியோஸ் புத்தகங்கள் போன்ற பல இடங்களில் பார்க்க முடியும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அது லட்சம் உள்ள மந்திரம் ஸ்பெசிஃபிக்காக மோட்சத்திற்காக வடிவமைக்கப்பட்டது சில பேர் சொல்லலாம் கணபதி மந்திரம் எதுவாக இருந்தால் என்ன நம்ம ஜபம் பண்ணால் ஈஸியாக பணமும் புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் எல்லா மந்திரங்களும் எல்லாத்தையும் வாதி தருவது இல்லை சில மந்திரங்கள் சில ஸ்பெசிஃபிக் விஷயத்திற்காக அதாவது மோக்ஷம் பணம் வீரம் பகை இதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த மந்திரங்களை ஜபிக்கிறப்ப அந்த விஷயம்தான் ரொம்ப மெஜாரிட்டியாக நடக்கும் இப்போ இந்த முப்பத்தேழு லட்சம் உள்ள மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா உங்கள் பணம் செல்வாக்கு புகழெலாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேலன்ஸ் தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களை மோட்சத்துக்கு தான் கொண்டு போவோம் அதுவே இந்த நவாரண மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் புகழ் பணம் இந்த விஷயம் தொண்ணூறு பர்சன்டேஜும் மோட்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பத்து பர்சன்டேஜும் தான் வாய்ப்பு இதுதான் இந்த மந்திரங்களுக்குள்ள வேறுபாடு இதை பெரும்பாலும் யாரும் சொல்வது கிடையாது இதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு இல்லை எந்த மூல மந்திரங்களையும் தயவு செய்து ஒரு தகுந்த குருவிடம் போய் தீட்சை வாங்கி பயன்படுத்துங்க தீட்சை வாங்காமல் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு பலன் இல்லை பல மந்திரங்களுக்கு சாபங்களும் உண்டு சித்தர்கள் முனிவர்களோட சாபம் உண்டு ஸோ தகு தகுந்த குருக்கிட்ட போய் தீட்சை வாங்கி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் சித்தியாகும் வெறும் மூல மந்திரம் மட்டும் பண்ணாதீங்க அதோடய பூஜை முறைகளும் சேர்த்து வாங்கிக்கிட்டு மூல மந்திர ஜபங்களை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமூர்த்தீஸ்வரம் போங்க அங்கே உச்சிஷ்ட கணபதிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோயிலே இருக்குது தயவு செய்து அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்களுக்கு கணபதியினால் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோவில் உச்சிஷ்ட கணபதிக்கான கவசமோ சகஸ்ரநாமமோ அஷ்டோத்தர சதநாமாவளியோ இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் நான் முழுமையாக கொடுக்கல ஜஸ்ட் இதை பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லை உங்களுக்கு உச்சிஷ்ட கணபதியோட கவசம் சகஸ்ரநாமம் அஷ்டோத்தர நாமாவளி இந்த விஷயங்கள்லாம் வேணும்னா இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டைப் பண்ணி தான் வீடியோ பண்ணணும் ஸோ நான் சொல்கிறது மட்டும் இல்லை டைப்பிங்கில் வந்தால் தான் உங்களால் படிச்சும் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் நான் தமிழில் வீடியோ போடுற சம்மந்தமாக இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் என்கிட்ட பேசினார் அவரோட ஃப்ரெண்டு இருக்கிற ஒரு விஷயம் அவர் உச்சிஷ்ட கணபதியை உபாசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட கேட்டேன் எங்கே உச்சிஷ்ட கணபதி தீட்சை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு நான் ஃபோனில் வாங்கினேன் அப்படின்னு ஃபோனில் அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க எனக்கு ஃபோனில் தீட்சை கொடுத்தாங்க நான் பணம் கொடுத்தேன் எனக்கு வந்து ஃபோர் டெலிஃபோன் காலில் அதாவது டெலிஃபோன் காலில் சொன்னாங்க மந்திரன்னு சொன்னாங்க நான் பேப்பரில் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு உட்கா வச்சு ஐயா இதெல்லாம் மிக மிக தவறு இந்த மாதிரிலாம் தீட்சை வாங்கக்கூடாது தீட்சை முறைகள்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் கேட்கல இப்படியெல்லாம் இருக்கா அப்படினாரு ஸோ இது எதுவுமே தெரியாமல் தான் இப்போ தீட்சை வாங்க அது வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க ரெண்டாவது மூலமந்திரம் கிடைச்சா உங்களுக்கு தீட்சை கிடைச்ச மாதிரின்னு தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க மூலமந்திரத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது மூலமந்திரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பல விஷயங்களை செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு மூலமந்திரம் சொன்னதுக்கான பலன் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது இதுவே தெரியாமல் பலரும் மூல மந்திரத்தை எங்கேயோ ஒரு புக்கில் இருந்து பிடிச்சிட்டு அதை மட்டுமே சொல்லிட்டு வராங்க அதில் பலன் உங்களுக்கு கிடையாதுங்க அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இப்போ உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நவாரண மந்திரம் ஒம்பது அக்ஷரங்களை கொண்ட ஒரு மந்திரம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தசக்காரி பத்து அக்ஷரங்களை கொண்ட மந்திரம் அதுக்கு அடுத்தது துவாதசக்காரி பன்னெண்டு அக்ஷரங்களை கொண்ட மந்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகோண விம்சகாரா அப்படின்னு சொல்கிற பத்தொம்போது அக்ஷரம் உள்ள ஒரு மந்திரம் இந்த எந்த மந்திரத்தையும் நான் எங்கேயுமே ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டதில்லை நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் இந்த மந்திரங்கள்லாம் பார்க்குறேன் உண்மை உண்மையை சொல்ல போனால் ஏகோன எல்லாம் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை அதெல்லாம் நான் செக் பண்ணி நான் நிறைய வீடியோஸை செக் பண்ணி தான் சொல்கிறேன் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் சிலருக்கு கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் உச்சிஷ்ட கணபதி உபாசனை எல்லாரும் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு ஏன் நான் எல்லாரையும் எடுத்துக்க வேணான்னு சொல்கிறேன்னு அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த உபாசனை தெளிவான மனநிலையும் நூறு பர்சன்டேஜ் கான்ஃபிடன்ஸ் நான் பிடிச்ச பிடி இரும்பு பிடி நான் கண்டிப்பாக பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் மற்றவங்களாம் கண்டிப்பாக முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னால் இதில் சில சிக்கலான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது அதை வந்து உபாசனை எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரகசியமாக சொல்லப்படும் தான் நான் இந்த விஷயமே வேணாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கையில் மேலே நடக்கிற மாதிரி தான் காரணம் தப்பினால் மரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நிறைய இருக்குது இந்த உபாசனையில் ஸோ தான் நான் வேணான்னு சொல்கிறேன் இந்த விஷயமே இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் தசமகா வித்தியை உபாசகிட்ட பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உபாசனை பண்ணி எடுத்துட்டு இருக்கப்பவே நீங்கள் ஒரு ஆள் டக்குன்னு அதாவது ஒரு ஷார்க் டெம்பிள்னு வச்சுக்கோமே உங்கள் குருநாதருக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு காளியவோ தாராவையோ தரமாட்டார் ஏன்னா அவைகள்லாம் உக்கரூபினீங்க உங்களுக்கு லலிதாவையோ புவனேஸ்வரியையோ தருவாங்க சாந்த சுவரூபியான தேவி ரூபங்களை தந்துடுவாங்க நீங்க ஸோ தான் அதுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகும் நீங்க கோவப்படுறாருக்கும் சாந்த ஸ்வரூபியான தேவிக்கும் மேட்ச் ஆகும் அதுவே நீங்க நீங்கள் சாந்த சுவரூபி நீங்கள் வந்து பெருசாக எதுக்குமே கோவப்பட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராவையோ காளியவோ உபாசனை பண்ணுற மந்திரங்களை கொடுத்து உபாசனைக்கு அனுமதிப்பாங்க இந்த மாதிரியான உங்கள் மனநிலை அதாவது உங்கள் குணத்தை பொறுத்தே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் மாறுதுங்கிறப்ப ஏன் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனையில் உங்களுக்கு அஷ்ட கர்மங்களும் அஷ்டமா சித்திகளும் ரொம்ப ஈஸியாக வசப்பற்றும் தான் பலரும் இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனையை பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனை அப்படிங்குறது ஸ்ரீவித்தியை மார்க்கத்திலேயே கொஞ்சம் சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே வர ஒரு உபாசனை மார்க்கம்னு வச்சுக்கோங்களேன் இது கணாபத்தியம் வழியில் வர மார்க்கமாக இருந்தாலும் ஸ்ரீவிதியை உபாசகர்களும் இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனையை அவங்க வழியில் பண்ணுறாங்க அது எப்படின்னா ஆனால் இப்போ இந்த உபாசனைக்கு பலரும் உபாசனை மந்திரங்கள் தருவது கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் முன்னாடிலாம் தான் பார்த்தீங்கன்னா மகாகணபதி பாலா வரகி ஷியாமலா பஞ்சதசாட்சரி சோடஷி மகா சோடஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி இதுதான் இந்த தீட்சா மார்க்கம் சில பரம்பரைகளில் சில குரு பரம்பரைகளில் இந்த வழிமுறைகள் மாறுபடும் ஆனா இதுதான் வழி மெஜாரிட்டியாக பார்க்கறது இதுதான் வழி ஆனால் இப்ப பல குரு பரம்பரைகளில் இந்த உச்சிஷ்ட கணபதி தரது கிடையாது நான் சொன்ன முன்னாடியே சொன்ன ரீசன்ஸ் தான் இந்த மாதிரி இந்த வழிபாடு முறைகள் ரொம்ப கஷ்டங்கிறதுனால பெருசா தரது கிடையாது அதுக்கப்புறம் இந்த உச்சிஷ்ட கணபதியோட தாத்பரியம் என்னன்னு பார்ப்போமே உச்சிஷ்டம் அப்படின்னா ஒதுக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்குவாங்க அதாவது சில பேர் எச்சில சொல்லுவாங்க ஒதுக்கப்பட்ட உணவுகள்னு சொல்லுவாங்க சிம்பிளா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் உச்சிஷ்ட கணபதி உபாசனை நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு அனைத்து சுகங்களும் லௌகீக சுகங்களும் பணம் பொருள் செல்வம் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அதில் எல்லாம் கிடைச்சி நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சு சளிச்சப்பறம் அதெல்லாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வருவீங்கல்ல அதுதான் அந்த உபாசனையும் தாத்பரியம் அந்த பணம் செல்வம் பொருள் இதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கடைசியாக அந்த கணபதியை போய் அடையும் உபாசனை முறை தான் உச்சிஷ்ட கணபதி உபாசனை முறை இப்போ உங்கள் எல்லாருக்கும் உச்சிஷ்ட கணபதியோட உருவம் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும் உச்சிஷ்ட கணபதி மடியில் வச்சிருக்காத ஒரு பெண் உருவம் அதை பற்றி பலருக்கும் தெரிவது கிடையாது நான் இப்போ அவங்கள பற்றி சொல்கிறேன் அவங்க பெயர் வந்து ஹஸ்த பிசாசி சரிங்களா அவங்க ஒரு எக்ஷிக் குலத்தை சேர்ந்த சக்தி வாய்ந்த பெண் வடிவம் ஸோ சிலர் வந்து உச்சிஷ்ட கணபதியவே மகா யக்ஷர்ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் உலக சுகங்களுக்கு ஆசைப்பட்டு பூஜை செய்யும்போது இந்த லௌகிக சுகங்கள்னு சொல்லுவாங்க பணம் பொருள் செல்வம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு பூஜை பண்ணும்போது உச்சிஷ்ட கணபதியை மகா யக்ஷராகவும் அவர் மடியில் வச்சுருக்காங்கல்ல க ஹஸ்தபிஷாசி அவங்கள வந்து மகா யக்ஷியாகும் உங்கள் மனசில் நீங்கள் உருவகப்படுத்திக்கிட்டு அந்த பூஜையை பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த சுகங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த பூஜைகள்லாம் மிக மிக மன ஒருமைப்பாட்டுடன் பண்ண வேண்டும் இந்த பூஜை முறைகளும் கஷ்டம் மன ஒருமைப்பாட்டோடு பண்ணும் சொல்கிறப்ப இந்த பூஜை முறைகள் ரொம்ப ஈஸியாக தெரியுற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே சில விஷயங்களை நான் இந்த வீடியோ சொல்லக்கூடாது ஏன்னால் சில விஷயங்கள் குரு மூலியமாக மட்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால அந்த விஷய சில விஷயங்களை நான் சொல்லலை இந்த பூஜை முறைகள் உண்மையுமே கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எல்லாத்தாலையும் பண்ண முடியுமான முடியும் ஆனால் சிலருக்கு அந்த அளவுக்கு மன உரிமைப்பாடு வராது அதனால தான் உச்சிஷ்ட கணபதி உபாசனையை அனைவருக்கும் தருவது கிடையாது இப்போது நீங்கள் பார்க்க போகுது பூஜை வழிமுறைகள் அதாவது உச்சிஷ்ட கணபதிக்கான உபாசனை வாங்கி பூஜை பண்ணுறப்ப இந்தந்த வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பூஜை வழிமுறைகள்லாம் முடித்து நீங்கள் மந்திர உபாசனையெல்லாம் முடித்து அதாவது மந்திர ஜபம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் எப்பையும் சொல்கிற மாதிரி புரோச்சாரண சடங்கு நீங்கள் பண்ணுவீங்க அதாவது உச்சிஷ்ட கணபதி உபாசனைக்கு நார்மலாக நவாட்சரி மந்திரம் வந்து ஒன்பது லட்சம் தர நீங்கள் ஜபிக்கணும் அதை வந்து தொண்ணூறாயிரம் தர ஹோமிக்கணும் அதில் ஒம்பதாயிரம் தர தர்ப்பணம் பண்ணணும் அதுக்கப்புறம் போஜனம் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் உச்சிஷ்ட கணபதியோட உபாசனையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க நவாக்ஷரி மந்திரத்துக்கு இதுக்கான பூஜை முறைகளை பூஜையில முதல்ல நீங்க விநியோக அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அதுக்கடுத்து நியாசங்கள் பண்ணுவீங்க அங்க அங்கன்யாசம் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுவீங்க இந்த ரெண்டு நியாசங்களையும் முடிச்சப்ப தேவதா நியாசம் அதாவது நீங்க உச்சிஷ்ட கணபதியை பூஜைக்குன்னா உச்சிஷ்ட கணபதிக்கான தேவ தேவதா நியாசத்தை பண்ணுவீங்க அதுக்கு அடுத்தது உச்சிஷ்ட கணபதிக்கான தியான ஸ்லோகம் சொல்லி தியானம் முறை செய்வீங்க சரிங்களா இதுக்கு அடுத்தது பஞ்ச பூஜை வரும் அந்த பூஜையை நீங்க முடிக்கணும் இதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கான மந்திரம் வரும் இந்த மாலா மந்திரத்தை நீங்க உச்சரித்து ஜபம் பண்ணணும் இதுக்கு அடுத்தது குரு மந்திரம் அதாவது நீங்க குரு பாதுகா இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லணும் இதுக்கடுத்தது தான் நீங்க மூல மந்திரம் உச்சரிக்கணும் அது நவாதமா தசகாதி எந்த மூல மந்திரமா இருந்தாலும் அதை நீங்க உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா தேவதா நியாசம் வரும் திரும்பி நம்ம முன்னாடி பண்ணோம் அதே தான் இங்கேயும் வரும் அதுக்கப்புறம் திரும்பி தியானம் தியான ஸ்லோகமும் வரும் அடுத்தது திரும்பி பார்த்தீங்கன்னா பஞ்ச பூஜை முன்னாடி பண்ண பஞ்ச பூஜை தான் அதே அப்படியே ஃபாலோ ஆகும் ரிவர்ஸ்ல இப்ப சரிங்களா இதுக்கு அடுத்தது ஜபத்துக்கான மாலா மந்திரம் வரும் நாம இந்த எந்த இடத்தை பார்க்க உள்ள சக்திகள் உச்சிஷ்ட கணபதி எந்த இடத்துல உள்ள தேவதைகள் சக்திகள் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்போம் போறோம் இப்ப நீங்க எந்த பூஜைன்னு பண்றப்ப இவங்க எல்லாருக்கும் உரிய மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ண வேண்டும் எந்த ஒரு சிகப்பு துணியில வச்சு அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த எந்திர பூஜையவே பண்ணணும் பிராணப்பிரதிஷ்டை இல்லாமல் பண்ணுற எந்திர பூஜைக்கு பலன் கிடையாது ஸோ பிராண பிரதிஷ்டை கண்டிப்பாக அவசியம் இப்போ எந்த இடத்துல உள்ள சக்திகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ உச்சிஷ்ட கணபதி எந்த இடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முதல்ல பார்க்க போது ஹிருதய சக்தி அதுக்கடுத்தது ஷிராசக்தி அதுக்கடுத்தது சக்தி அப்புறம் கவச சக்தி இதுக்கப்புறம் தான் மற்ற சக்திகளான நேத்திர சக்தி எக்ஸ்பிர சக்தி வரும் அப்புறம் சப்த கணிகளான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராஹி இந்திராணி இவங்கெல்லாம் வருவாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமுண்டி மகாலட்சுமி வக்ரதுண்டா ஏகதச சம்ரா இவங்க வருவாங்க இதுக்கப்புறம் லம்போதரா விகடா தும்ராவரணா விக்னகா இவங்கெல்லாம் வருவாங்க இதுக்கு அடுத்தது கஜானானா நாயகா கணபதி அஸ்திதண்டா இவங்க வருவாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திரா அக்னி யமா மிருதி இவங்கெல்லாம் வருவாங்க இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வருணா வாயு குபேரா ஈசானா இவங்கெல்லாம் வருவாங்க இதுக்கு அடுத்தப்பறம் பாத்தீங்கன்னா பிரம்ம ஆனந்த வஜ்ரா சாக்தா இவங்க எல்லாம் வருவாங்க அப்புறம் ஆயுதங்கள் தண்டா காத பாச அங்குச கதை இந்த ஆயுதங்கள் வரும் திருசூரம் பத்மம் சக்கரம் இந்த ஆயுதங்களும் வரும் இப்போ உங்களில் சிலருக்கு நான் உச்சிஷ்ட கணபதி உபாசனை கண்டிப்பா பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட எனக்கான சில கேள்விகள் இருக்கு நான் கேட்க இப்போ நீங்க எதுக்காக உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்ணுன்னு ஆசைப்படுறீங்க நான் கேட்க மாட்டேன் அது ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் ஆனால் உச்சிஷ்ட கணபதி உபாசனையை யாராவது ஸ்ட்ரைட்டாக தரேன் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நம்ப வேண்டாம் இது படிநிலைகளை தாண்டி அடைய வேண்டிய ஒரு உபாசனை முறை அதாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் அடைய வேண்டிய ஒரு உபாசனை முறை அதாவது சொல்ல போனால் இப்போ உங்கள் ஸ்கூல் சேர்த்தா நீங்கள் எப்படி ப்ரீகேஜி எல்கேஜி இல்லை பாலர் பள்ளி ஒன்றாவது ரெண்டாவதுன்னு போவீங்க அந்த மாதிரி தான் இதுவும் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போகணும் அதுக்கு அடுத்தது உச்சிஷ்ட கணபதின்னு இல்லைங்க கணபதியிலே முப்பத்தி ரெண்டு வகையான ரூபங்கள் இருக்குது அந்த ரூபங்கள் என்ன நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த எந்த ரூபத்தை நீங்கள் எடுத்து உபாசனை பண்ணாலும் உங்களுக்கு காதிய சித்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் காதி சித்தி நடந்தாவே எல்லாமே தானாக நடக்கும் ஸோ தயவு செய்து ரூபபேதம் பார்க்க வேண்டாம் உச்சிஷ்ட கணபதி மாதிரியே ஏகாட்சரி கணபதி மகாகணபதி இவங்கெல்லாம் இருக்காங்க இதில் வந்து ஏகாட்சரி கணபதி உபாசனை வந்து ரொம்ப ஈஸி அதாவது கம்பேர் டு உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதியை கம்பேர் பண்ணுறப்ப ஏகாட்சர கணபதி உபாசனை மிகவும் எளிது ஸோ அதை எடுத்து பண்ணலாமே எதுக்கு உச்சிஷ்ட கணபதியே வேணும்னு நிற்கிறீங்க உச்சிஷ்ட கணபதி எடுக்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உபாசனையும் அவ்வளவு எளிமை கிடையாது கஷ்டம் ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு உச்சிஷ்ட கணபதி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பா தயவு செய்து முயற்சி பண்ணி பாருங்க மனோ ஒருமையும் மனோசக்தியும் இருந்தால் இப்போ நாம பார்க்க போகிறது முப்பத்தி ரெண்டு வகையான கணபதியின் உருவங்களை பார்க்க போறோம் ಬಾಲಗಣಪತಿ ತರುಣ ಗಣಪತಿ ಭಕ್ತಿ ಗಣಪತಿ ವೀರಗಣಪತಿ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ದುವಿಜ ಗಣಪತಿ ಸಿತ್ತಿ ಗಣಪತಿ ಉಚ್ಚಿಷ್ಟ ಗಣಪತಿ ವಿಕ್ನ ಗಣಪತಿ ಶಿಪ್ರ ಗಣಪತಿ ಹೇರಂಬ ಗಣಪತಿ ಲಕ್ಷ್ಮಿ ಗಣಪತಿ ಮಹಾಗಣಪತಿ ವಿಜಯ ಗಣಪತಿ ನೃತ ಗಣಪತಿ ಊರ್ತವ ಗಣಪತಿ ಏಕಾಕ್ಷರ ಗಣಪತಿ ವರಗಣಪತಿ ತ್ರಯಾಕ್ಷರ ಗಣಪತಿ ಶಿಪ್ರಪ್ರಸಾದ ಗಣಪತಿ ಹರಿತ್ರಾ ಗಣಪತಿ ஏகதந்தி கணபதி சிஷ்டி கணபதி உத்தண்ட கணபதி துந்தி கணபதி மும்முக கணபதி சிங்க கணபதி துக்க கணபதி கணபதி இப்போ பார்க்க போது கணபதியின் சோடச உபச்சாரம் அதாவது பதினாறு வகையான உபச்சாரங்கள் முதல் உபச்சாரம் தியானம் ஆவர்த்தனம் ஆசனம் பாத்தியம் ஆச்சமனம் ஸ்நானம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் தாம்பூலம் பிரதிச்சினை நமஸ்காரம் இந்த சோட சோடசோபச்சாரங்களை பத்தி தெளிவா நான் வேற ஒரு வீடியோல எப்படி பண்ணும் சொல்றேன் சக்தி என்ன அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்